இந்த தீபாவளியை பூமருடன் ட்ரெடிஷனலா ட்ரெண்டியா கொண்டாடுங்கள். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். நீங்கள் இப்போவுமே பார்த்தீங்கன்னா முந்தா நாளே ஒரு ரெண்டு குழந்தைங்க தரச்சக்கரத்தை வெடிக்கிறேன்னு சொல்லி அது வெடித்து கையெல்லாம் நான் தோல் கிழிஞ்சு போன சூழ்நிலையில் இன்னொரு பொண்ணுக்கு கையெல்லாம் காயமடைந்து வந்ததை பார்த்தேன். ஸோ நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி வெடிகளை வெடிக்கிறது நல்லது. இருட்டில் இருந்துச்சா தான் அது நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இருட்டை தேர்ந்தெடுக்காமல் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கிற இடங்களில் அதை குழந்தைங்களை அடிக்க விடுறது நல்லது. இந்த வெடி இப்படி தான் வெடிக்கும்னு நினச்சி குழந்தைங்களுக்கு வெடிக்க வைக்கக்கூடாது. குஸ்வானா டபக்குன்னு வெடிக்கலாம், திடீர்னு மேலே போகலாம், அது மாதிரி தரச்சக்கரம் திடீர்னு வெடிக்கலாம். அதெல்லாம் கண்ணில் வந்து இந்த தீ காயங்கள்லாம் உடனே போகும். அதை எப்படி நம்ம உடனடியாக அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல் தண்ணி வச்சு தான், நெருப்புக்கு எப்பொழுதும் தண்ணீர் தான் சரியான ஒரு தீர்வு. இது வந்து அவ்வை சண்மிகையில் கமலஹாசன் வந்து கரெக்டாக தூக்கி அந்த குழந்தையை தூக்கி நீர் தொட்டியில் தூக்கி போடுறதை காமிப்பாங்க. ஸோ எல்லா நெருப்பு புண்ணுகளுக்கும் எல்லா வெடி புண்ணுக்கும் தண்ணி முதல்ல தன்னை தேவை. அதில் கொண்டு போய் எங்கே ஊற்றுறது, அதில் பால் தயிரை தூக்கி தடவுறது, எருக்கம்பால் அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு. தீக்காயம் வந்து நம்ம உடனே பட்டுருச்சுன்னா இதெல்லாம் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்கன்னு சொல்லி என்ன, ஏற்கனவே அவங்களுக்கு ஆஸ்துமா அல்லது மற்ற இதயம் சார்ந்த நோயோ அல்லது அந்த வீசிங் ப்ராப்ளமோ எல்லாம் இருக்கும், அது மாதிரி காலகட்டத்தில் அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்லணும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மருத்துவர் அருணாச்சலம். வணக்கம். வணக்கம். தீபாவளி வந்துருச்சு, ஆனால் சேஃபான தீபாவளியாக கொண்டாடணும். காரணம் என்னென்னா, குழந்தைகள் வந்து பட்டாசு வெடிக்கிறத நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்ருக்கோம், பெரியவர்களும் வெடிக்கிறாங்க. ஆனால் அதை சேஃபான ஒரு தீபாவளியாக கொண்டாடுவதற்கான முயற்சிகள் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். கடந்த வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க அந்த பட்டாசு வெடிக்கும் போகிறதா இருக்கட்டும், அந்த தீ காயங்கள்னால அது மாதிரி காரணங்கள்லாம் வந்து இறக்குற மாதிரியான சூழலில் அந்த தோல் வந்து ரொம்ப பாதிப்படையக்கூடிய சூழலெலாம் நம்ம பார்க்குறோம். இந்த சேஃபான தீபாவளியாக கொண்டாடுனா பெற்றோர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இப்போவுமே பார்த்தீங்கன்னா முந்தா நாளே ஒரு ரெண்டு குழந்தைங்க தரச்சக்கரத்தை வெடிக்கிறேன்னு சொல்லி அது வெடித்து கையெல்லாம் நான் தோல் கிழிஞ்சு போன சூழ்நிலையில் இன்னொரு பொண்ணுக்கு கையெல்லாம் காயமடைந்து வந்ததை பார்த்தேன். ஸோ வருட வருடம் இதை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு தர இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க புதுசு, தீபாவளி புதுசு அவங்களுக்கு. அதனால் பட்டாசுகளை பொறுத்தவரை முதல்ல வந்து அரசாங்கம் சொன்ன நேரத்தில் அரசாங்கம் சொன்ன மாதிரியான பட்டாசுகளை வெடிக்கணும். விதியை மீறாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம முன்னுதாரணமாகவும் அதை எடுத்து கூறி அந்த டெசிபலில் வெடிக்கிற மாதிரி வெடிகளை தான் வெடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். முந்தி நாளெல்லாம் வெடித்தது போக இப்போ ஒரு மணி நேரம் வெடிக்கும்போது குடும்பமாக இருந்து அதை செய்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒவ்வொரு பெரியவங்களும் ஒரு வேலையை செஞ்சுக்கணும். குழந்தைங்க ஒழுங்காக, இப்போ நாலு குழந்தைங்கன்னா ஒழுங்காக ஒரே இடத்துல அவங்க கரெக்டாக அவங்கவுங்கள நின்று நிற்க வேண்டிய இடத்துல நின்று அந்த பட்டாசை வந்து கரெக்டாக கொளுத்துறாங்களா, கரெக்டாக அதை எரிக்கிறாங்களா, அப்புறம் கரெக்டாக கொண்டு போய் அந்த இதை டிஸ்போஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்த டிஸ்போசல்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரே லைனில் போய் அப்படியே கொண்டு போய் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் வச்சுருந்து அதை அல்லது சிமெண்ட் தொட்டியோ அல்லது ஒரு தண்ணீர் ஒரு பெரிய பேசின்லேயோ ஊற்றி வச்சு அதை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் எரியாமல் அது ஒன்றொன்றையும் கொண்டு போய் தண்ணீரில் போடுறது தான் நல்லது. கீழே கொஞ்சம் வெடிகள் சேர்ந்ததுக்கப்புறம் அதையும் கூட அந்த பெண்மணிகள் அதெல்லாம் பெருக்கி அதே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு காலையில் கொட்டிக்கலாம். அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் போடுறது நல்லது. ஏதாவது வெடிக்காமல் இருக்கிறது திரும்ப வெடிச்சிடலாம். திடீர்னு போகிறப்ப அந்த கம்பிகளில் சூடாக இருக்கிறது காலை பொத்து போக வைக்கலாம். அதில் இருக்கிற கம்பிகளோ அதில் உள்ள இந்த அந்த பின்னுகள்லாம் இருக்கும், அதில் சின்ன டிஸ்க் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் காலாக இருக்காமல் காயப்படுத்தாமல் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி வெடிகளை வெடிக்கிறது நல்லது. இருட்டில் இருந்துச்சா தான் அது நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இருட்டை தேர்ந்தெடுக்காமல் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கிற இடங்களில் அதை குழந்தைங்களை அடிக்க விடுறது நல்லது. அவங்கவுங்க வயதுக்கேற்ற ஒரு வெடிகளை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ சின்ன குழந்தைங்கள முதல்ல சந்தோஷமாக இருக்க விட்டுட்டு அல்லது பெரியவங்களை முதல்ல நடுவில் நடுவில் மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரியான பாதுகாப்புகள் வேணும். அப்புறம் நல்ல ஐஸ் வாட்டர் பேக்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. வெடித்து ஒரு வேளை கண் வந்ததுன்னா அப்புறம் வெடிக்கும்போதும் இந்த வெடி இப்படி தான் வெடிக்கும்னு நினச்சி குழந்தைங்களுக்கு வெடிக்க வைக்கக்கூடாது. குஸ்வானா டபக்குன்னு வெடிக்கலாம், திடீர்னு மேலே போகலாம், அது மாதிரி தரச்சக்கரம் திடீர்னு வெடிக்கலாம். அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து தள்ளி இருந்து எப்படி அந்த மத்தாப்புகளை அழகாக கொளுத்துறதும் அதை தள்ளி முகத்தை பாதுகாத்த மாதிரி உடம்பை பாதுகாத்த மாதிரி வெடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் சார், இப்போது அந்த புஸ்வானமோ அல்லது சங்கு சக்கரமோ ராக்கெட்டோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வெடிச்சிடும்,
வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபேஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும், கண்ணில் வந்து இந்த தீ காயங்கள்லாம் உடனே போகும். அது எப்படி நம்ம உடனடியாக அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக முதல் தண்ணியை வச்சு தான், நெருப்புக்கு எப்பொழுதும் தண்ணீர் தான் சரியான ஒரு தீர்வு. இதை வந்து அவ்வை சண்மிகையில் கமலஹாசன் வந்து கரெக்டாக தூக்கி அந்த குழந்தையை தூக்கி நீர் தொட்டியில் தூக்கி போடுறத காமிப்பாங்க. ஸோ எல்லா நெருப்பு புண்ணுகளுக்கும் எல்லா வெடி புண்ணுக்கும் தண்ணி முதல்ல தன்னை தேவை. அதில் கொண்டு போய் எங்கே ஊற்றுறது, அதில் பால் தயிரை தூக்கி தடவுறது, எருக்கம்பால் அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு. இப்படியே கொண்டு போய் தண்ணீர் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப எடுத்த உடனே வைக்கிறது ஐஸ் வாட்டர் ரொம்ப நல்லது. இங்கே வந்து என்னென்னா மேலே வந்து சூடாக ஏதாவது பட்டுதுன்னா அது உள்ளுக்குள்ளே அந்த சூடை தாக்கி அறந்துக்கிட்டே அந்த எப்படி நம்ம மட்டன்லாம் வேகுதோ அதே மாதிரி நம்ம உடம்பு அந்த சூட்டில் வெந்துக்கிட்டே போகும், ஆழமாக போயிட்டு இருக்கும். அப்படி போக விடாமல் தடுக்கிறதுக்கு நீரும் ஐஸ் வாட்டர் இன்னும் கொஞ்சம் அந்த சில்னஸை அந்த சூட்டை உடனே தணிக்கிற மாதிரி ஐஸ் வாட்டர்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு அமுத்தி பிடிச்சாலோ ஐஸ் வாட்டரில் கை வைக்கிறதோ நல்லது. அதுதான் ஃபஸ்ட் எய்டு, மற்ற எதுவுமே கிடையாது. கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணை வாஷ் பண்ணிவிட்டு கண்ணை அப்படியே மூடி ஒரு பிளாஸ்டர் ஓட்டிட்டு கண் டாக்டரை போகிறது நல்லது. அதுக்கு மேலே ஒரு நல்ல தெரிஞ்ச ட்ராப்ஸ் இருக்குது அப்படின்னா கண்ணுக்கு விட்டுக்கலாம். இல்லை அது மாதிரி ஏதாவது சின்ன டிப்ஸ் வீட்லேயே நம்ம வந்து பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காயம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணலாம். இமீடியட்டாக வந்து இமீடியட்டாக வாஷ் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கண்ணில் ஏதாவது அந்த தீ காயம் உடனே தீ பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கண்ணை தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இமீடியட்டாக இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. தீ காயம் வந்து நம்ம உடனே பட்டுருச்சுன்னா இதெல்லாம் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்கன்னு சொல்லி என்ன? அதுதான் நீங்கள் சொல்லாதான் தேய்க்கக்கூடாது. அது மேலே நான் சொன்னால உங்களுக்கு ஏற்கனவே அதாவது எருக்கம்பால் அடிக்கிறது, வீட்டில் விளக்கெண்ணெயை தேய்க்கிறது, மையை ஊற்றுறது, தோசமாவை ஊற்றுறது, இதெல்லாம் நான் பார்த்த விஷயங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா காயம் எத்தகைய காயங்கிறத இந்த தோலில் பார்க்கும்போது தான் டாக்டரே முடிவு பண்ணுவாங்க. மேல் தோல்னா ஒரு வைத்தியம், உள்ள ஆழமாக போயிருந்தால் அதுக்கு வேறு வைத்தியம். அந்த மாதிரி அந்த நோயுடைய அந்த வெடியோட தாக்கத்தை நம்ம டாக்டர் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நல்லது. அதுதான் நீங்கள் தண்ணீரில் வச்சுக்கிட்டாலே போதும், மற்ற எதுவுமே அதுக்கு பண்ணாதீங்க. கண்ணா கண்ணை கழுவுங்கன்னு தண்ணீர்லேயே முழிச்சிக்கிட்டே இருக்கலாம், தண்ணீரில் கையை வச்சுக்கலாம். கண் நல்லா தெரியுதா அப்போ பாதிப்பில்லைன்னு அர்த்தம், ஆனால் வலிக்குதா கண்ணை மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சுட்டு கூட நீங்கள் மூடி ஒரு காஸ் பீஸை வச்சு பிளாஸ்டர் ஓட்டுற மாதிரிலாம் வச்சுக்க வேண்டியதான். கைக்கு சுற்றுற பிளாஸ்டர் இங்கேயும் இங்கேயும் போட்டு விட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்தால போய்க்க வேண்டியதான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவனுக்கு நல்லா இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாருக்குமே பாராசிட்டமால் ஒரு நல்ல மருந்து, வேறு எந்த மருந்தும் உள்ளே கொடுக்கணும்னு அவசியம். உடனே கடையில் பக்கத்து கடையில் போய் ஆயின்மெண்ட் என்ன கொடுக்கணும் அதை வாங்கிட்டு வந்து மஞ்சள் கலர் ஆயின்மெண்ட் பச்சை கலர் ஆயின்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு பதிலாக எதுவுமே அங்கே வேண்டாம். வீட்டில் உள்ள பாராசிட்டமாலை கொடுத்துட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க. குழந்தைங்களுக்கு அவங்க டோஸ் தெரியும், அம்மாக்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்கவுங்க டோஸ் தெரியும். பாராசிட்டமால் நல்ல பெயின் கில்லர் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். நிச்சயமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தீபாவளி பட்டாசு வெடிக்கும்போது இந்த மாசுங்கிறது அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். சென்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரொம்ப மேகமூட்டம் மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம். அது மாதிரி அதனால சில பேருக்கு வந்து ஆஸ்துமா போன்ற விஷயங்கள் புதுசாக உருவாகும். ஏற்கனவே அவங்களுக்கு ஆஸ்துமா அல்லது மற்ற இதயம் சார்ந்த நோயோ அல்லது அந்த வீசிங் ப்ராப்ளமோ எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஆஸ்மா அல்லது அழற்சி இருக்கிற நோயாளிகள் வந்து இந்த மாதிரி வெடி வெடிக்கிற இடத்த தவிர்க்கிறதே நல்லது. அதையும் தாண்டி போனால் புகை குறைவாக வர இடம் இருக்கும் காற்றோட விதத்தில், அந்த மாதிரி இடங்களில் போய் அவங்க நின்றுக்கிறது நல்லது. ரெண்டாவது, அதுக்கு முன்னாலே இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்க இன்ஹேலரை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து நின்னாங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாது. மற்றவங்க இருமல் மருந்து அதுக்குன்னு உள்ள மருந்து இருந்தால் அந்த மருந்தை குடிச்சிக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவத்தை போகிறதுக்கு யோசிக்கக்கூடாது. இது தவிர புகை அதிகமாக வர்றதை ரொம்ப அதிகமாக தவிர்த்துக்கலாம். அதை எப்போ வெடிக்கலாம்ங்கிறதையும் யோசிச்சுக்கலாம். சாயந்தரம் வெடிக்கிறதுக்கு போல அந்த மாதிரி விஷயங்களை காலையிலே வெடித்து தள்ளிடலாம். சாயந்தரம் வந்து புகை குறைவாக வர்ற விஷயங்களை உபயோகப்படுத்திக்கலாங்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். பொதுவாக வீடுகளில் வயதானவங்களும் ரொம்ப கை குழந்தைங்களும் இந்த மாதிரி வெடிக்கிற இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளேருந்தே அந்த வெளிச்சத்தை வெளியிலேருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஜன்னலில் போட்ட ஒரு ஜன்னல் வழியாக அவங்க மற்றவங்க வெடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது தான் நல்லது. இல்லை இப்போது பட்டாசு வெடிப்பதுனால சில பேருக்கு ஏதாவது பாதிப்பு எதுவும் உருவாகுமா சார்? இல்லை, அதான் நீங்கள் கேட்ட அந்த ரெண்டு கேள்வியும் தான். ஒன்று வந்து அதிக வெடிச்சத்தம் கேட்டதுனால குழந்தைங்க சில குழந்தைங்களுக்கு தூக்கம் வராது அதுக்கப்புறம். ஸோ ரொம்ப சத்தம் கூடுன வெடிக்கிற இதாக இருந்தால் வீட்டில் எங்கே சத்தம் குறைவாக இருக்கோ அங்கே ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு அங்கே உட்காரது நல்லது. குழந்தைங்கள சின்ன குழந்தைங்களாம் அங்கே கொண்டு போகிறதோ வயதினர்கள் அவங்களாம் அங்கே கொண்டு போகிறது நல்லது. ஸோ வெடி சத்தமே சில நேரங்கள் டிஸ்டர்ப் பண்ணும், அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, தூசி புகை. அது வந்து நீங்கள் அந்த நோய் இருக்கிறவங்க அங்கே அந்த தூசி புகை அதிகமாக இருக்கிற இடத்துல போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. தள்ளி இருந்துக்கலாம், முகத்திரை அணிஞ்சிக்கலாம், கண்ணுக்கு கண்ணாடியை போட்டுக்கலாம் கண் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், கைக்கு உரை படம் தான் போட்டுக்கலாம், இந்த மாதிரிலாம் பாதுகாத்துக்கலாம் அவங்கள. இது வந்து தூசி புகை இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழி. இது தவிர வந்து வெடிக்கும்போது முகத்தில் படாமல் இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே வெடி எங்கே இருக்கோ அங்கேருந்து முகத்தை தள்ளி வச்சு தள்ளி இருந்து பார்த்து நீளமான பத்திகளையோ நீளமான ஒரு அந்த மத்தாப்புகளையோ கொளுத்துறது நல்லது. தள்ளி இருந்து அதை மத்தாப்பு கூட வெடிக்கும்,
அதை கூட இப்படி வச்சு வெடிக்கக்கூடாது. தள்ளி எவ்வளோ தூரத்து உடம்புலேருந்து தள்ளி பிடிக்க பிடிச்சிட்டு அதை அணிவிச்சிக்கலாம், கண்ணாடிக்கிட்டே போட்டுக்கிட்டு அதை அணிவிச்சிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நல்லது. அப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெடித்ததை எனக்கு பற்ற வச்சிடக்கூடாது, அவங்க அடுத்தால வச்சிடக்கூடாது. குழந்தைங்க ஒரு கம்பி மத்தாப்பு எரிஞ்ச கம்பி மத்தாப்பா, அப்போ அதை பெரியவங்களே வாங்கலாம். அவங்க கையிலேருந்து கொண்டு போய் போடுறது குழந்தைங்க அனுப்புறது பல பெரியவங்களே வாங்கி வாங்கி இப்போ அதை டிஸ்போஸ் பண்ணலாம். என்கிட்ட கொடுன்னு ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்களுக்கு ஒருத்தர் ஒரு கார்டியனோ ஃபாதரோ பின்னா அப்பா அம்மாவோ இருந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம இப்படி தான் செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்யக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி அதையும் தாண்டி அதை உற்று நோக்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த மாதிரி விபத்துகள். சார், பட்டாசு வெடிக்கும்போது என்ன மாதிரியான கிளாத்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடுத்திக்கலாம்? ஏன்னா சில கிளாத்ஸ் வந்து தீப்பட்டுச்சுன்னா உடனே பத்திக்கும். அது மாதிரி எதுவும் இந்த மாதிரியான கிளாத், காட்டன் துணிகள் நல்லது, சாக்கு மாதிரி இருக்கிற துணிகள் தான் நல்லது. ஏன்னா அது உடனே பத்திக்காது. மற்ற சாஃப்ட் கிளாத்து, இந்த சிந்தட்டிக் கிளாத்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உடலை ஒட்டின மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தொலை தொலைன்றது அதுவே கூட சில நேரங்களில் நெருப்பு பட்டு பத்திக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக என்ன பண்ணணும், தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வெடியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். அதுவும் இந்த நடுத்தர வயது 10 அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு கொளுத்துவாங்க. அதுதான் நான் முதல்ல அதை தண்ணிக்குள்ளே போட சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வேலையை மட்டும் பார்க்காம பார்த்துக்கணும். அதில் வெடிக்காத வெடியோ அல்லது ஒரு எரியாத மத்தாப்போ அதுலேருந்து திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத கோணத்தில் வந்து அதை வெடிக்கிறது தான் தீபாவளியோட கடைசி நாள். அந்த கடைசி நேரம் இரவு நேரத்தில் வர்ற எல்லாருமே இந்த மாதிரி தூக்கி போட்டு கொளுத்துனது தான் வரும். அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அந்த குப்பையெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு கொட்டு வச்சுட்டது நல்லது. இப்போ வீட்டில் மாடியிலையோ மொத்தத்தில் இருக்குன்னா எல்லாத்தையும் நம்மளே கூட கொளுத்தி நம்மளே கூட பொறுக்கி தண்ணியை போட்டு அதை வந்து இவங்க கையாளாக மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் கடைசியாக செய்ய வேண்டிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் பல்வேறு தகவலான விஷயங்கள் கொடுத்துருக்கிறீங்க. சேஃபான தீபாவளி எப்படி கொண்டாடணும்னு சொல்லி ஐபிசி தமிழ் சார்பாக உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இந்த தீபாவளியை பூமருடன் ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டியாக கொண்டாடுங்கள். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள்.